அவரது சின்னத்திரை நடிகை சித்ரா திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்ப காலத்தில் தொலைக்காட்சிகளில் விஜய்வாக பணிபுரிந்து பின் சின்னத்திரை தொடர்களில் நடித்து பிரபலமானவர் தான் சித்ரா. இவர் தற்பொழுது தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரில் முல்லை என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அனைவருடைய மனதிலும் இடம் பிடித்தார். இவருக்கென்று ஒரு பெரும் ரசிகர் கூட்டமை உள்ளது. இவருக்கு சமீபத்தில் தான் ஹேமந்த் குமார் என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. அடுத்த சில மாதங்களில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் நசரத்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கி படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வந்துள்ளார் சித்ரா. இந்த நிலையில் நேற்று இரவு 2 மணியளவில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு திரும்பிய பின் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். வீடு திரும்பியதும் தனது வருங்கால கணவருடன் போனில் கடைசியாக பேசியுள்ள சித்ரா அதனைத் தொடர்ந்து போனை எடுக்காமல் இருந்துள்ளார். இதனால் பதறிப்போன ஹேமந்த் குமார் உடனே ஹோட்டல் அறைக்கு விரைந்து வந்து சித்ரா தங்கிய கதவை தட்டியுள்ளார். வெகு நேரமாகியும் கதவை திறக்காததால் சந்தேகமடைந்த அவரது வருங்கால கணவர் ஹோட்டல் ஊழியர்களை அழைத்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது வேலையின் மூலம் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மிகவும் தைரியமான பெண்ணாக இருந்த நடிகை சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளது அவரது ரசிகர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதே போல் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் சினி சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.